ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிஸ்பால குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 2 சாமுவேல் 21 அதிகாரத்துல இருக்கு. யோசுவா கானான் தேசத்தை கைப்பற்றும் போது அந்த தேசத்துல இருந்த ஜனங்களை முறியடித்து அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுல கிபியோனியர்கள் மட்டும் அவங்களோட உயிருக்கு பயந்து இஸ்ரவேலர்களை ஏமாற்றி அவங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணி அவங்களோட வாசம் பண்ணாங்க. சவுல் உயிரிழந்த நாட்கள்ல இந்த கிபியோனியர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லாததால அவளோட வைராக்கியத்தால அவங்கள நிறைய பேரை கொன்று போடுறார். இப்படி யோசுவா அவங்கள உயிரோடைய காப்பாற்றுவேன்னு செய்த உடன்படிக்கை சவுல் மீறினார். இப்போ தாவீதோட நாட்கள்ல 3 வருஷம் ஒரு கொடியதான பஞ்சம் வந்தது. உடனே தாவீது பஞ்சம் எதுக்காக வந்ததுன்னு கத்தர் கிட்ட விசாரிக்கிறார். அதுக்கு கத்தர் கிபியோனியர்களோட யோசுவா செய்த உடன்படிக்கை சவுல் மீறி அவங்கள நிறைய பேரை கொன்று போட்டதாலதான் இந்த பஞ்சம் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றார். உடனே தாவீது கிபியோனியரை கூப்பிட்டு, சவுல் உங்க மக்களை கொன்று போட்டது தப்புதான், இப்போ அதுக்காக நாங்க உங்களுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு கேக்குறார். அதுக்கு கிபியோனியர், சவுல் எப்படி எங்க மக்கள்ல நிறைய பேரை கொன்று போட்டாரோ அதே மாதிரியே அவரோட குமாரர்லயும் 7 பேரை தூக்குல போட்டு கொலை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. தாவீதோ அதுக்கு சரின்னு சொல்றார். ஆனாலும் அவர் யோனாதானோட செய்த உடன்படிக்கையினால யோனாதானோட மகன் மேரி போசித்த உயிரோட காப்பாற்றி சவுலோட மறுமனையாட்டி ரிஸ்பாலோட 2 குமாரர்களான அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலோட மூத்த குமார்த்தி மேராவோட 5 குமாரர்களையும் பிடித்து அவங்களை கிபியோனியர் கையில ஒப்பு கொடுக்கிறார். கிபியோனியர்கள் அந்த 7 பேரை மலையின் மேல தூக்கில போடுறாங்க. இப்படி அவங்க 7 பேரும் செத்து போறாங்க. அவங்க 7 பேரோட சரீரங்களும் அடக்கம் பண்ணப்படாம அந்த மலையிலேயே தொங்கிட்டு இருந்தது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துல ஒருத்தர் சாவுக்கு ஏதுவான ஒரு தப்ப செய்து அதனால அவர் தூக்குல தொங்க விடப்படும் போது அவரோட பிரேதம் இரவுலே மரத்துல தொங்க விட கூடாது, அந்த நாள்லயே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்கு. இங்க யாருமே அந்த சரீரங்களை அடக்கம் பண்ணல. அதோட இறந்த சரீரங்களை ஆகாயத்து பறவைகளும் காட்டு மிருகங்களும் சாப்பிடுறது அவ மரியாதையாயும் எண்ணப்பட்டது. அதனால அர்மோனி மேவி போசித்தோட தாய் ரிஸ்பால் 2 புடவையை எடுத்துக்கொண்டு போய் அத பாறையின் மேல விரித்து அறுப்பு நாளின் துவக்கத்துல இருந்து வானத்தில இருந்து மழை பெய்யற வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாசம் பகலிலே ஆகாயத்து பறவைகளும் இரவிலே காட்டு மிருகங்களும் அவங்க 2 குமாரர்களோட சரீரத்தையும் சாப்பிடாதபடி இரவு பகலுமா அந்த சரீரங்களை பறவைகள் மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க. ரிஸ்பால் செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ தாவீது கிலியாத்ல அடக்கம் பண்ணப்பட்டிருந்த சவுல் யோனத்தானோட எலும்புகளையும் கூடவே அந்த 7 பேரோட எலும்புகளையும் சேர்த்து சவுலோட தகப்பன் கீசோட கல்லறையில அடக்கம் பண்றாங்க. இதுக்கப்புறமா தேவன் தேசத்துக்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறிஞ்சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.